தமிழகம் தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். உலகத்தில் எத்தனை மகிழ்ச்சிகள் இருந்தாலும் தாய் தந்தையை சந்தோஷப்படும் மகிழ்ச்சி தான் உலகில் மாபெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சரவணா தேவி அம்மா இருக்காங்க. வாஸ்து சம்பந்தமாகவும் உளவியல் சம்பந்தமாகவும் மனநிலை சம்பந்தமாகவும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ரேகா. நல்லா இருக்கீங்க. வாழுகின்ற காலம் எல்லாம் வனமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா சொல்லுங்க. அம்மா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க எல்லா திசையும் நல்ல திசைதான், எல்லா பகுதிகளும் நல்ல பகுதிகள் தான் அப்படின்னு. இருந்தாலும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வேதனைகள் வரும்பொழுது ஒருவேளை இந்த வாசல் சரியில்லாம இருக்குமோன்னு மனநிலை அளவுல நிறைய நேயர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஒருத்தருடைய வீடு செல்வ வளத்தோட மகிழ்ச்சியோட நிம்மதியோட இருக்கணும்னா அந்த வாசல் எப்படி அமைஞ்சிருக்கணும் அமைக்கலாம்? நிச்சயமாகமா, அதாவது வாசல் அப்படிங்கிறது தலைவாசல் வந்து எப்பவுமே உச்சம் உச்சத்துல அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கறதா இருக்குங்கம்மா. இதுல வந்து கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், அதாவது தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும் அமைச்சிக்கிறது சால சிறந்த விஷயமா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதாகவும், அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதாகவும் இருக்கும். அதனால வந்து எந்த திசையில் வீடு அமைந்திருந்தாலும் அந்த வாசல்களை உச்சத்துல அமைச்சிக்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கற ஒரு அமைப்பா இருக்குங்கம்மா. இது எல்லாருமே இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம கூட பேசறதுக்கு நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூம், அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட கேள்வியை டைரக்டா அம்மா கிட்ட கேட்கலாம். ஓகே, தயவு செய்து நேயர்கள்ட்ட தினமும் நான் சொல்ற விஷயம், நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டு கால் பண்ணி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நீங்க கால் பண்றீங்க, டிவியை போட்டு வச்சிருக்கீங்க, அம்மா பேசி அது உங்களுக்கு கேட்டீங்க, வரக்குள்ள நிகழ்ச்சியே முடிஞ்சிடும். ஹலோ, சொல்லுங்க அம்மா. உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. நீங்க டீ கேக்கலாங்களா? ஆ, ஹலோ, வணக்கம் அம்மா. ஹலோ நற்பதி, சொல்லுங்க அம்மா. நாங்க தர்மபுரி மாவட்டம் பாப்ரெட்டில இருந்து பேசுறோம்மா. நல்லது, சொல்லுங்க அம்மா. அம்மா நான் தர்மபுரி மாவட்டம் பாப்ரெட்டில இருந்து பேசுறோம்மா. சரி சொல்லுங்க. நற்பவி 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 என் பிள்ளைக்கு மட்டும் எனக்கு நல்லா இருக்கணும்மா, அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கம்மா. அம்மா நிச்சயமா நல்லா இருப்பாங்க. நீங்க இப்படி அது காலை நேரத்துல இப்படி அழுதுகிட்டே பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அழுதா எப்படிங்கம்மா நல்லா இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம மன மகிழ்ச்சியோ நற்பவி சொல்லி சொல்றீங்க. நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு அர்த்தம். அப்ப குழந்தைய நற்பவி சொல்லி வாழ்த்துங்க. நான் உங்க வாழ்க்கையில உங்க மகன் எப்படி எல்லாம் வரணும் அப்படிங்கிறத கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. பிள்ளைய வாழ்த்துங்கம்மா, நிச்சயமா நல்லா வருவான், சிறப்பா வருவான், அமோகமா இருப்பீங்க. உங்க பகுதியில் இருக்கிற முனீஸ்வரன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் பௌர்ணமி தோறும் போய் வழிபாடு பண்ணுங்கம்மா. நிச்சயமா இந்த காவல் தெய்வங்களை நம்ம வழிபடும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். சிறப்பா இருப்பான் பையன், சந்தோஷமா இருக்க நீ அழக்கூடாது. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிம்மா. கண்ணீர் வந்து எந்த விதமான வருத்தத்திற்கும் துன்பத்திற்கும் அது ஒரு பதிலாகவோ காரணமாகவோ இருக்காது. அதனால தயவு செய்து அழுகாதீங்க. அதுவும் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீராகவும் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். இருந்தாலும் கூட உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அம்மா சொன்ன மாதிரி அந்த வேண்டுதல் இருக்கட்டும். பெண்களும் சரி ஆண்களும் சரி கண்ணீர் விடாமல் இருந்தாலே இந்த பிரபஞ்சம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பேசுறீங்க.
அம்மா வீடு கட்டணும். சொல்லுங்க புவனேஸ்வரி. வீடு கட்டணும், அது பூர்வீகத்துல இடத்துல வீடு கட்ட வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. தனியா ஒரு கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருக்கேன், அதுல வீடு கட்டணுமா, அது எப்ப கட்டலாம் என்னங்கறது ஒண்ணு நேரமே கை கூடி வர மாட்டேங்குது. சரிங்கம்மா, அதாவது இது நம்ம எப்ப கட்டலாம் எப்ப கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டாது. ஒரு மாதத்தை இப்ப புரட்டாசி அப்படிங்கறதுனால நீங்க எல்லாருமே நம்ம வந்து தவிர்க்கிறது ஒரு சகஜமான விஷயம். ஏன்னா இது இறை வழிபாடு வழிபாட்டுக்கு உண்டான மாதம். அதனால இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறதுனால அடுத்த மாதத்துல ஐப்பாசி மாதத்துல நீங்க வந்து பூஜை போட்டு வீட்டை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அதுல ஒரு நாளை குறிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நாள் அன்னைக்கு நம்ம பூமி பூஜை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னாதான் பிரபஞ்சம் அந்த நாள்ல உங்களுக்கு நிச்சயமா அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கும். உங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்குங்கம்மா. சிறப்பா இந்த குலதெய்வத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் வழிபாடு பண்றத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்கம்மா. வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையில் மகாலய அமாவாசையில உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. இதெல்லாம் உங்க அவளுக்கு வந்து ஒரு நல்ல வீடு அமைச்சு கொடுக்கறதுக்காகட்டும் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கற ஒரு நல்ல அமைப்பா இருக்குங்கம்மா. பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. அடுத்து நேரத்தை பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் இங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. அம்மா, இது எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர்கள் வேலைக்கு போன இடத்துல பழக்கமாகி பயங்கரமான சண்டை வருதுங்க. நான் வேலைக்கு போனாலும் சந்தேகமா வருது, சந்தேகப்படுறாருங்க. இப்ப அந்த பொம்பளை வர்றேன்னு இவரும் அங்க போறேங்கிறாருங்க. அம்மா, இதெல்லாம் இப்படி எல்லாம் நீங்க நேர அலையில இந்த போல கேள்விகள் எல்லாம் இந்த தெய்வீக நிகழ்ச்சிக்கு கேட்க கூடாது. தனிப்பட்ட முறையில போன் பண்ணி கேட்கறது நல்ல விஷயமா இருக்கும் மத்தவங்களுக்கு இது சொல்றது. ஆனா வந்து இது வந்து தவிர்க்க முடியாத காரணங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை நல்லபடியா தீர்வா, அதுல என்ன மாற்றங்கள் இருக்கு, என்ன விஷயங்கள் உங்க ஜாதக கட்டங்கள் சொல்லுதுங்கிறத நல்ல தீர்க்கமா நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட கொடுத்து ஆராய்ந்து அதுக்கேற்ற சில பரிகாரங்களை நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதை பண்ணிட்டு இறை வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிள்ளையார் வழிபாடு உச்சிஷ்ட கணபதி திருநெல்வேலியில இருக்கிற உச்சிஷ்ட கணபதியை நீங்க வழிபாடு பண்ணும்போது இந்த ஒரு தாக்கத்தை உங்க குடும்பத்துல ஏற்பட்டிருக்க இந்த பெரிய ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்குங்கம்மா. திருநெல்வேலி டவுன்ல இருக்கிற உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அதை பண்ணுங்க, நிச்சயமா மாற்றம் வரும். என்னால அவ்வளவு தூரம் போக இந்த கேள்வி கேட்டுட்டு இந்த பதில வாங்கிக்கிட்டு இது விடுறதுக்கான விஷயம் கிடையாது. இதை உடனடியா செயல்படுத்தணும். இப்ப பஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முறை நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்க மன குறைகளை இறையாற்றல் கிட்ட பகிர்ந்துக்குங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மகிழ்ச்சியமா அடுத்து நேர்த்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம்மா, நற்பவி நற்பவி. வணக்கம்மா, சொல்லுங்க. அக்கா பொண்ணுக்கு நினைக்கிறேன் தடைகள் இருக்குதோ அவங்க வந்து ஒரு முறை கோவில்கள்ல நடக்கிற சுயம்வரா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வசதி படைத்தவர்களா இருந்தா உங்க வீட்லயே அந்த ஹோமத்தை பண்ணுங்க. அதாவது ஐயர்களை கூப்பிட்டு குருக்கள்களை கூப்பிட்டு உங்க வீட்லயே அந்த ஹோமம் பண்றது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல உள்ள நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அது போல இந்த வரன் அமைறதுலன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும். அவங்க அக்காவோட வீட்டை அந்த இடத்த சரி பண்ணும் போது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இந்த சுயம்வரா பார்வதி ஹோமம் வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. ஆமா, கிழக்கு வாசல் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு சில பேருக்கும், மேற்கு வாசல் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு அவங்கவுங்க மனநிலையில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஊர்களில் ஒரு பழமொழி இருக்கு, கெட்டும் தெற்கு போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கான ரீசன் என்ன, அது உண்மைதானா? நிச்சயமா உண்மைதாங்கம்மா. கெட்டும் தெற்கில் போகாதே அப்படிங்கிறது உண்மைதான். எப்படி இருந்தா தென்மேற்கு சார்ந்து மேற்கு சார்ந்து வாசல் இருந்தா நிச்சயமா அது வந்து பெரிய பெரிய எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கறதா இருக்கு. அதனால வந்து தெற்கு வாசல் வைக்கிறது தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனா வந்து கிழக்கு ஒட்டி அந்த தலைவாசல உச்சத்துல வைக்கும் போது நல்ல இந்த கிழக்கு வடக்கு மேற்கு வச்சா என்ன பலன் கிடைக்குமோ உச்சத்துல,
அதை விட மிக சிறந்த பலனை கொடுக்கறதா இருக்கும் இந்த தெற்கு பகுதியில தென்கிழக்கு உச்சவாசல். ஏன்னா அது சுக்கிரனோட பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம நவகிரகத்துங்களை இணைக்கும் போது அது ஒரு அதாவது பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்குற அமைப்பா இருக்கும். ஆனா வந்து இந்த பழமலை எதனால வந்தது அப்படின்னா முன்னெல்லாம் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா தென்மேற்கு சார்ந்து வச்சிருவாங்க. அது வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதுனால அந்த ஒரு வழக்குல அந்த சொல் பழமொழி இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா தெற்கு பார்த்து அமைச்சுக்கலாம், தென்கிழக்கு சார்ந்து உச்ச வாசலை வைக்கும் போது எந்த எல்லா வாசல்களை விட அது சிறப்புகளை கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி. ரொம்ப நன்றி. அடுத்து நேர்த்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். அக்கா வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் உடம்பட்டில இருந்து பேசுறேன், திருப்பூர் மாவட்டம். சரிங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. கேக்குறேன். வணக்கங்கம்மா. பக்கத்துல ஒரு இடம் வாங்கி போட்டுருக்கோம். எங்க இடத்துக்கு நிறைய தெரியாத குளம் மாதிரி பள்ளம் இருக்குது. அது வீடு கட்டினால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களா கேக்குறதா உங்களுக்கு கூப்பிட்டேன். உங்க வீட்டுக்கு எந்த பகுதியில குளம் இருக்கு? இங்க இடம் வாங்கி போட்டுருக்கு ஏத்த மாதிரிங்க. மேற்கு பாசமாக்கி எங்களுக்கு வாசல் மேற்கு பட்டம் மாதிரி இருக்குது. ஏத்த மாதிரி பள்ளம் இருக்குங்க, பெரிய குளம் மாதிரி இருக்குது. தெரியல அப்படிங்கறதுனால இதெல்லாம் இப்படி வந்து நீங்க சொல்ற அமைப்பை வச்சுட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நான் சொல்ல முடியாது. நீங்க ஆனா நீங்க கீழே உள்ள நம்பர்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கீங்க, நேர்ல வந்து பார்த்து அதை சரி பண்ணிக்கலாங்கம்மா. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்து நேர்ட்ட பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க சார். ரொம்ப நாளா ஒரு வேலை ஒண்ணு, அப்பா டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா இருந்தாரு, என்ன காரணமா இருக்கும், என்ன கேக்குறாரு? அது நீங்க குடியிருக்கிற வீடு வாடக வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் இந்த வீட்டோட வடகிழக்கு பகுதி பாதிப்புகள்ல இருக்கும் போது நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தடைகள் இருந்துட்டே இருக்கும். வடகிழக்கு பகுதியை செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க, நிச்சயமா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். மாங்காடு காமாட்சி வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி நற்பவி நற்பவி. அடுத்து நேயத்து பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி சொல்லுங்கம்மா. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நிறைய நேரங்களில் நீங்க சொன்னதும் கூட தான், பட் இன்னைக்கு எனக்கு அதுல ஒரு சந்தேகம். நம்ம துளசி வந்து வீட்டு வாசல்ல வைக்கிறோம் இல்லையா, துளசி செடிகள் வைக்கிறது. சிலர் வந்து மேற்கு வாசல்ல வைப்பாங்க, சிலர் கிழக்கு வாசல்ல வைப்பாங்க, சிலருக்கு எந்த வீட்டுக்கு வெளியே எப்படி வெளியே போகணுமோ அந்த வாசப்படியில வைப்பாங்க. அது உத்தமமான ஒண்ணுதானா, இல்ல எங்க வைக்கலாம் துளசி செடி? அதாவது பெரும்பாலும் நீங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில தான் இதை வச்சிருக்கிறத நான் பாக்குறேன். அது வந்து தவறான அமைப்பு. ஒவ்வொரு வீடுகள்லயுமே துளசி மாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தென்கிழக்கு, தென்கிழக்கு பகுதியில வைக்கிறது தான் மிக சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வடமேற்கு, ரெண்டு பகுதிகளை மட்டுமே வச்சுக்கலாம். அந்த இடங்கள்ல தீபம் ஏற்றி அந்த துளசியை வழிபாடு பண்ணும் போது நல்ல ஒரு வாழ்க்கையில சிறப்படையக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அம்பாலோட அனுகிரகம் முழுமையா நமக்கு கிடைக்கும். நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, ரெட்டையில இருந்து பேசுறேங்க. உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, ரெட்டையில இருந்து பேசுறேம்மா. அம்மா நீங்க பேசலாமா, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. தொடர்ந்து நான் இந்த நிகழ்ச்சியில சொல்றது, நீங்க உங்க காசு செலவு பண்ணி உங்க நேரத்தை செலவு பண்ணி பேசுறங்கம்மா. நர்பவி நர்பவி நர்பவி. அம்மா முதல்ல உங்களோட டிவி ஆஃப் பண்ணுங்கம்மா, அதுக்கப்புறம் பேசுங்கம்மா. அம்மா மஞ்சக்கல சீட்ல நான் தொடர்ந்து எழுதின் வரேன். ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, மஞ்சக்கல சீட்ல நான் தொடர்ந்து எழுதின் வரேம்மா. ஒரு நாள் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அத மறுநாள் தொடர்ந்து எழுதலாமா அப்படின்னு கேட்கணும் உங்களை. நிச்சயமா எழுதலாங்கம்மா, அதெல்லாம் ஒன்னும் தவறு இல்ல. இனிமே மறக்காம எழுதுங்க.
அப்ப வந்து உங்களுக்கு நீங்கள உங்க விஷயத்துல வந்து ஜெயிக்கணுங்கிறத மறக்கும் போது பிரபஞ்சம் எப்படிமா ஞாபகம் வச்சிட்டு இருக்கோம், நீங்க ஒருத்தரையா ஞாபகம் வச்சிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில சிறப்படையணும்னா நீங்க தான் ரொம்ப வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். நீங்க தொடர்ந்து எழுதுங்க, ஒரு நாள் தவறிடுச்சா பரவாயில்ல விட்டுருங்க, இனி தொடர்ந்து எழுதுங்க. எழுதுன பேப்பரை எல்லாம் என்ன பண்றது, இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எழுதி வச்சிருங்க, உங்க விஷயம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு இருங்க. எல்லாருமே பொறுமைதான் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொடுக்கறதா இருக்கும். அப்ப வந்து நீங்க எழுதுற பேப்பரை பத்திரமா வச்சிருங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு நோட் போட்டு இனிமே எழுதுறத ஒரு வழக்கமா வச்சுக்கங்க. இப்ப எல்லாருமே பேப்பர்ல எழுதிட்டு ஒரு 10 நாள் ஆன உடனே போன் பண்றீங்க, இந்த பேப்பர் என்ன பண்றது, உங்க விஷயம் நடந்துருச்சான்னா இல்ல இல்லன்னு சொல்றீங்க. அப்ப வந்து அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, நிச்சயமா நல்ல பதில கொடுக்கும் பிரபஞ்சம், அதுக்கு நல்ல தீர்வு நிச்சயமா கொடுக்குங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோட் புக்கை அப்படியே தலையில உங்க தலையணிக்கு அடியில வச்சு தூங்குங்க. இது போல நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை பிரபஞ்சம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு பிளேயர் சொல்லி போட்ட மாதிரி இருக்கும். வச்சிருங்க, நீங்க தொடர்ந்து எழுதுங்கம்மா, மறந்து ஒரு நாள் மறந்ததை விட்டுருங்க, இனி தொடர்ந்து எழுதுங்க, நல்ல விஷயமே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப மகிழ்ச்சிமா. நம்முடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒரு கேள்வி பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, இப்ப வந்து நிறைய நேரங்கள்ல பரிகாரங்கள் பல நேரங்கள் நமக்கு வந்து உதவி செய்யற மாதிரி நமக்கு ஒரு மனநிலை இருக்கு. அந்த மாதிரி வாஸ்துல பரிகாரங்கள் இருக்கா, அப்படி அந்த பரிகாரங்கள் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம்? வாஸ்துல பரிகாரங்கள் கிடையாதுங்கம்மா. எங்களோட குருநாதர் வாஸ்து கலையை எனக்கு கற்றுக் கொடுக்கும் போது இதுல வந்து பரிகாரங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இறையாற்றல் துணையோடங்கம்மா. இந்த இடத்துல வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா வாஸ்துல கிடையவே கிடையாது. எந்த அதாவது இடிச்சு கட்ட வேண்டிய பகுதியை நிச்சயமா இடிச்சு சரி பண்ணலாம் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்கும். ஏன்னா கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்கணும், மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கணும். அப்ப வந்து அந்த இடத்துல அது மாறி இருக்கும் போது நிச்சயமா அதுக்குண்டான பலன் தான் அந்த வீடு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இது நிச்சயமா வாஸ்துப்படி எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்க இருக்கணுமோ அது ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு ஒவ்வொருவருமே அதை சிறப்பா மாத்திக்கிறது நல்ல விஷயம். அது நிச்சயமா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 100% உறுதியா சொல்லலாம். இதுல ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, இந்த இடத்துலதான் வந்து சில பேரால உடனே செய்ய முடியறது இல்ல. ஏன்னா அவங்க ஒரு இப்ப கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள வந்து வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்றாங்கன்னா அதை இடிச்சு கட்டுனா அவங்களுக்கு குறைஞ்சபட்சமா ₹1,00,000 செலவாகுதுன்னா கூட அந்த இடத்துல அவங்களால செலவு பண்ண முடியாத நிலையில இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இறைவன் சரணாகதி, அந்த பகுதிக்கு உண்டான இறையாற்றல் என்ன, அதை எப்படி வழிபட்டா அவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவங்க வாழ்வியல் முறைகள்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும், அவங்களோட வழிபாடுகள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும், முன்னோர் வழிபாடு எப்படி பண்ணணும், முன்னோர்களோட படத்தை எங்க வைக்கணும், இது போல நல்ல விஷயங்களை நேரடியா நம்ம போகும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து இறையாற்றலை வழிபடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப கடன் நிறைய இருக்கு, பல கோடி கடன் இருக்கு, பல லட்சங்கள் இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து முழுமையான இந்த வழிபாடு அப்படிங்கறத கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஒரு மஞ்சள் பேப்பர்ல சிகப்பு பேனாவில எழுதுங்கன்னு சொன்னா கூட அதை எழுதிட்டு ஒரு 10 நாள் கூட பொறுமை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் இருக்கிறவங்களோட மனநிலை அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து செய்து கொடுக்குறோம். அதாவது சித்தர்கள் வழிபாட்டோட அவங்களுக்கு உண்டான 210 சித்தர்கள், இன்னைக்கு வாழும் சித்தர்களோட சித்தனை 210 சித்தர்கள்ல அவங்களுக்கு எந்த சித்தர் வழிபாடு வழிகாட்டும், ஏன்னா குருவர்களால் தான் இறையர்களை பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த இடத்துல வாழை போகர் அருளாசியுடன் வாழை பீடம் இருக்கு எங்ககிட்ட, எங்களோட வாழை பீடத்துல இருந்து வாழை போகர் நல்லாசியுடன் ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட பண்ணி கொடுத்து அதை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கறத, அந்த வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குமே நான் நேரடியா கன்சல்டேஷன் போகும்போது சொல்லி கொடுக்குறேன். அந்த தேவைப்படுறவங்களுக்கு மட்டும், அதாவது யாரு அடுத்த கட்டம் எங்களால அந்த நோயில இருந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு எங்களால இப்ப உடச்சி செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இறையாற்றல் துணை இருந்தால், அந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த சமைச்சே அவங்களுக்கு எனக்கு கிடைச்சால் மட்டும் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம்மா. இதை பண்ணும்போது எப்படி வந்து ஒரு சால கிராமம் ஒரு கோமதி சக்கரம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் நல்லதா வருது அப்படிங்கிறத நம்ம நம்புறோமோ, அது போலவே இந்த மகாமேருவும் ஸ்ரீ சக்கரமும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது, மனமாற்றத்தை கொடுக்குது. அப்ப அந்த இடத்த தொடர்ந்து அதை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வருது. இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி, அந்த வீட்டை இடிச்சு சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்ல அந்த வீட்டை விட்டு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்குமா. இது அனுபவ உண்மை. நன்றி, வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். நற்பவி நற்பவி நற்பவி.
ஆமா இப்ப நீங்க மகாமேரு பூஜை பண்றத பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அது சைவ ரீதியா பண்ணுவாங்களா இல்ல அசைவம் சாப்பிடுறவங்களும் பண்ணலாமா, அதோட கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்களா? நிச்சயமாங்கம்மா, சைவத்தை மட்டும்தான் நம்ம ஊக்குவிக்கிறோம்மா. அதாவது அந்த இடத்துல சைவமா இருக்கும் போதுதான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத இந்த அனுபவபூர்வமா நான் உணர்ந்த விஷயம். அதனால வந்து சைவமா இருந்து இந்த பூஜைகளை பண்ணும்போதுதான் சிறப்புகள் கிடைக்கும். இதே போலவே இதுக்கு நிச்சயமா கட்டணம் உண்டு, இலவசம் கிடையாது. அதாவது இந்த நிகழ்ச்சி அரைகுறையா கேட்டுட்டு உடனே கால் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க, அது மாதிரிதான் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எந்த இடத்துலயுமே இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு வந்து சரியான அமைப்பை கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குங்க. நிச்சயமா அதுக்கு கட்டணம் உண்டுங்கம்மா. இலவசத்தை எந்த இடத்துலயுமே ஊக்குவிக்காதீங்க. இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரதான் நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி. ஓகேம்மா, சரவணாதேவி அம்மாவை நீங்கள் சந்திக்கணும் அல்லது உங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அம்மா இப்போ எல்லா பகுதிகளுக்கும் போக ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை ஏதாவது பகுதிகளுக்கு போகாமல் இருக்கீங்களா? இல்லைங்கம்மா, எல்லா இடங்களுக்கும் இப்போ டைரக்ட் விசிட்டு போயிட்டு தாங்க இருக்கும் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக. அது போலவே டைரக்ட் அஸ்ட்ராலஜி வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கேன். இனி ஒரு 1 வீக்ல வந்து ஆபீஸ்லயே வந்து நேரடியாக அவங்க என்னை வந்து சந்திச்சு உங்க டைரக்ட் ஆர்வம் உங்க அவங்களோட ஜாதகப்படி என்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தா அது நல்லபடியா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த போல ஒவ்வொரு வாழ்க்கையில நமக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு முன்னாடி ஏற்படுற குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கறது இந்த டைரக்ட் தேவதைகள். அதை வந்து சிறப்பா அவங்க வந்து என்ன நேரடியா வந்து சந்திச்சு அதை பாத்துக்கலாம். அதுக்குண்டான பரிகாரங்கள் அவங்க எந்த கோவில்களுக்கு போகலாம், பரிகாரங்கள் அப்படின்னா எந்த பொருட்செலவும் கிடையாது, இறையாற்றலை வணங்குவது மட்டும்தான் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. நான் சொன்ன இந்த மகாமேருவை தவிர மற்ற எந்த பரிகாரங்கள் எந்த பொருட்களையும் நான் விற்கிறது கிடையாது. எனக்கு அதற்குண்டான விஷயம் என்னோட குருநாதர் போகர் வந்து என்ன எனக்கு வழிகாட்டியிருக்காரோ மக்களுக்கு அதை தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாழையோட அனுகிரகத்தினால சிறப்பா கொடுத்துட்டு இருக்கங்கம்மா. மிக என்ன கூப்பிட்டு பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் நிறைய வழிகள்ல எனக்கு கொடுத்துட்டு இருக்குங்கம்மா. இந்த நேரத்துல பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து எல்லா வீடுகளுக்குமே டைரக்ட் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கேங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்காக நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் செவ்வாய் என்று நேரடியாக லைவ்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரியகள் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், பிரபஞ்சத்தின் அருள் முழுமையாக ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா.